MP developer launching Villa Vaibhavan, October 4, 5 and 6, now at Sirseri and Kundrathur. For booking, call 7825-806-806. Ala! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டில் வர ரத்த குழாயில் அடப்பு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக். இங்கே இருந்து வரக்கூடியது மெயினாக இங்கே ஒரு ஹார்ட்டை சுற்றி இந்த ஒரு ரத்த குழாய் இருக்குல்ல, இங்கே வருது. இது ரெண்டு தான் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய், அதுவும் அயோட்டோவில் தான் வரும். இந்த ரெண்டு ரத்த குழாயில் அடப்பு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரும். அதையும் கொடுக்கறது இந்த அயோட்டா தான். யூஸ் பண்ண டயர் டியூப் என்ன வீக்கமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அது வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கமாச்சுன்னு சொன்னால் டப்புன்னு உடையிறது வாய்ப்பு உண்டு. வெடிச்சாலே எவ்வளோ அந்த காற்று வெளியில் போகும், ரெண்டே செகண்டில் வெளியில் போயிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பல்ஜ் வந்துடும். இதுதான் நார்மல். இப்படி இந்த மாதிரி பல்ஜ் வந்துருச்சுன்னு சொன்னால் ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா ஹார்ட்டில் மட்டும்தான் சிம்டம் வரும். கண்ணில் ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னால் கண்ணில் மட்டும் தான் பிரச்சனை வரும். பட் இது எல்லா இடத்துக்கும் போகிறனால சிம்டம் எது வேணால் வரும். உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான் இது இங்கே இருதயத்தில் பக்கத்தில் இங்கே ஒரு வேல்வ் இருக்குது. இந்த வேல்வ் லீக் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இது பெருசாச்சுன்னு சொன்னால் இந்த வேல்வ் லீக் ஆயிரும். இந்த வேல்வ் லீக் ஆச்சுன்னு சொன்னால் மூச்சு திணறல் வரும். இந்த இடத்த இந்த பகுதியில் பெருசாச்சுன்னு சொன்னால் இங்கே நரம்பு பேச்சு கூட நரம்பு இருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு பேச்சு சரியாக வராது. சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் அந்த அயோட்டா வீக்காக இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வரும். அதை தவிர நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வரும். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் கண்டிஷன் வந்து எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்கா, இல்லாட்டி எங்கள் அப்பாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா கொடுத்துருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு அது மேனிஃபெஸ்டாவாக இருந்திருக்கலாம், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஜெனட்டிக் கண்டிஷனையும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் போய் நமக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இதய அறுவை சிகிச்சை நிபுணர் முகமது இத்ரீஷ் அவங்க கிட்ட தான் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்ச போகிறோம். எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஹார்ட்டை பற்றின சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயே அயோட்டானா என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். அயோட்டானா என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் தெளிவுபடவே இல்லை. அது அந்த உறுப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம். அயோட்டா அப்படின்னு சொல்கிறது வந்து இதுதான் அயோட்டா, சரிங்களா? இப்போ நார்மலாக உங்கள் ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்லேருந்து உங்கள் வீட்டுக்கு தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணி வரத்துக்கு ஒரு பைப் லைன் தேவை. அதே மாதிரி தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை வந்து உங்களோட எல்லா உறுப்புகளும், அதாவது கிட்னி, குடல், மூளை, காலில் இருக்க சுண்டு வரலுக்கு போகணும்னா கூட இந்த அயோட்டா தான் எடுத்துகிட்டு போகும். இதுதான் உங்களோட மெயின் பைப் லைன், சரிங்களா? இந்த மெயின் பைப் லைன் இதுதான் அயோட்டான்றது. இப்படி இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இருதயம் இங்கே இருக்கும். இந்த இருதயத்தில் இருந்து பம்ப் பண்ணக்கூடிய பிளட்டு இது வழியாக வந்து அப்படியே கீழே வந்து கை கால் எல்லாத்துக்கும் போகும். இங்கே தான் அந்த ஒரு டியூப் வழியே தான் எல்லா டியூபுக்குமே வந்துட்டு போகும். எல்லாத்துக்கும் கனெக்ஷன் கொடுத்துச்சு, கடுத்து கொடுத்து போகும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு இந்த ஒரு டியூப் தான், இந்த ஒரு டியூப்லேருந்து மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகும். இது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தொடங்கும், நெஞ்சில் இந்த இடத்துக்கிட்ட தொடங்கும். இது இது தொடங்கி இது அப்படியே ஏறும்போது இது மூளைக்கு போகிறதுக்குள்ளே இது போயிட்டு அதுக்கு அப்படியே இப்படி இறங்கும் போது இந்த நெஞ்செலும்புக்கு கிட்ட போயிடும், பின்னாடி போயிடும். அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி நெஞ்செலும்பு ஒட்டி வந்து கீழே கிட்டத்தட்ட நம்ம தொப்புளுக்கு கீழே அந்த லெவலில் வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு காலுக்கும் போயிடும். இதுதான் அயோட்டா அப்படி சொல்லுவாங்க. இது இது கிட்டத்தட்ட போகக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா எல்லா உறுப்புகளையும் ஒட்டி போகும். இங்கே இருதயம் இருக்குது, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம குரலுக்குள்ள நரம்பு இங்கே தான் போகுது, அதை ஒட்டி போகுது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இது பக்கத்தில் தான் மூச்சு குழாயும் இருக்குது, உணவு குழாயும் இது பக்கத்தில் தான் இருக்கும். இந்த பக்கத்தில் ரெண்டு சைடு தான் நுரையீரல் இருக்குது. இங்கே அப்படியே வந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வயிறு போயிடும். இந்த வயிற்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குது, கிட்னி இங்கே தான் இருக்குது, அப்புறம் அதை தவிர உங்களுக்கு குடல், பான்க்ரியாஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது, அதுக்கப்புறம் கால் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுக்கும் ஒட்டிப்போம். இதுதான் மெயின் ஹார்ட்லேருந்து போகக்கூடிய ரத்த மெயின் பைப் லைன். இதுதான் அயோட்டா சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு மெயின் பைப் லைன் எதுனா அயோட்டா தான். அயோட்டா தான். ஓகே சார். இது அயோட்டா. ஸோ இதற்கும் இருதயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ ஹார்ட் முக்கவாசி பார்த்தா ஹார்ட்டுக்கும் இந்த பைப் லைனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டில் வர ரத்த குழாயில் அடப்பு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக். ஆமாம் சார். ஓகே, சரிங்களா? இங்கே இருந்து வரக்கூடியது மெயினாக இங்கே ஒரு ஹார்ட்டை சுற்றி இந்த இடத்துல ஒரு ரத்த குழாய் இருக்குல்ல, இங்கே வருது. இந்த ரெண்டு ரத்த குழாய் குட்டியாக தெரியுதுங்களா? இது ரெண்டு தான் ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய், அதுவும் அயோட்டோவில் தான் வரும். இந்த ரெண்டு ரத்த குழாயில் அடப்பு வந்தால் தான் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வரும். அதையும் கொடுக்கறது இந்த அயோட்டா தான். ஸோ எல்லாமே வந்து அதில் தான் இருக்கு, ஐயாவும் அயோட்டோவில் தான் வரும். ஓகே. இதை தவிர இந்த அயோட்டோவில் மற்ற நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று, இது வந்து அயோட்டிக் அன்யூரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ நார்மலாக ஒரு டயரோட டியூப் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ண டயர் டியூப் என்ன ஆகும், வீக்கமாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா?
அது வீக்கமாக இருக்கும். அந்த வீக்கமாச்சுன்னு சொன்னால் டப்புன்னு உடையிறது வாய்ப்பு உண்டு. வெடிச்சனா எவ்வளோ அதை காற்று வெளியில் போவோம், ரெண்டே செகண்டில் வெளில போயிடும். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல கொஞ்சோன்னு இப்படி பல்ஜ் வந்துடும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நார்மலாக கொஞ்சோண்டு பல்ஜ் வந்துடும். இது மாதிரி இப்போ இதுதான் நார்மலு. இப்படி இந்த மாதிரி பல்ஜ் வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த இருதயத்தில் இந்த அயோட்டாவில் போகக்கூடிய ப்ரெஷர் தாங்காமல் இது உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இது உடஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி டியூப்லேருந்து உங்களுக்கு காற்று ஒரு ரெண்டு செகண்ட் வெளில போகிற மாதிரி மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ளே உடம்புல இருக்க எல்லா பிளட்டும் வெளியில் போயிடும். போய் அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்தாலும் சில சமயத்தில் காப்பாற்ற முடியாது. கண்டிப்பாக. ஸோ அதுதான் இந்த அயோட்டிக் அன்யூரிசம் சொல்லுவாங்க. இதோட ரொம்ப இது இது ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம்? இதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கிங். தொடர்ந்து சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த அயோட்டா கூடிய ஸ்ட்ரென்த்து வீக்காக போயிடும். ஸோ அதனால் வீக்காக வரும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வயசாகிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு உண்டாகும். இன்னொன்று முக்கியமாக மார்ஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஃபான் அப்படின்னு சொன்னால் பிறவியிலே அவங்களுக்கு அயோட்டா வீக்காக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு பில்லர் போடுற போது உள்ள காங்கிரீட் இருந்த இந்த கம்பி இருந்தால் தான் அந்த காங்கிரீட் நிற்கிற மாதிரி தான் உள்ள அந்த இந்த அயோட்டாவோட டியூபுக்கு ஸ்ட்ரென்த்தே வந்து உள்ளே இருக்க கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அது பிறவிலே வீக்காக இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி அயோட்டா வீக்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த அன்யூரிசமோ டிசெக்ஷனோ வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த ஹார்ட் வால்வ் வீக்காக இருக்குது. ஹார்ட் வால்வ் வேறு, அயோட்டா வேறு. ஓகே, ஹார்ட் வால்வுக்கும் அயோட்டாவும் வெவ்வேறு. ஆனால் ஹார்ட்டையும் ஹார்ட் இருதயத்தையும் இந்த அயோட்டாவையும் கனெக்ட் பண்ணக்கூடியது ஒரு வேல்வ் இருக்கும். அது இன்னும் அது வேல்வ். ஸோ வேல்வுன்றது வந்து ஒரு ஒன் டே டோர் மாதிரி, ஒன் வே டோர் மாதிரி எழுதிட்டுருது. ஸோ அது வேறு, அயோட்டான்றது வேறு. இந்த அயோட்டாவில் கூட இன்னும் அதோட ரொம்ப மோசமான இதுன்னு கேட்டிங்கன்னா அயோட்டாவில் ரொம்ப டேஞ்சர் மோசமானு சொல்லிட்டு ரொம்ப டேஞ்சரான டிசீஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா அயோட்டிக் டிசெக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அயோட்டிக் டிசெக்ஷன், இந்த அயோட்டான்றது ஒரு டியூப் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த டியூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கார்போர்டை பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் மாதிரி தெரியுது. இது டியூபாக மடிச்சிருப்பாங்க இப்படி உங்களுக்கு. பட் இது தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும், இது ஒரு தனித்தனியாக தனித்தனியாக ஒவ்வொரு லேயர் மாதிரி லேயர்ஸ் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதோட சக்தி இருக்காது. அந்த அயோட்டாக் சக்தி இருக்கு, அந்த கார்ட்போர்ட் சக்தி இருக்காது. அதே மாதிரி அந்த அயோட்டாக்கு அந்த சக்தி இருக்காது. இல்லாமல் இருந்தால் டக்குன்னு உடஞ்சிரும். அது உடஞ்சிச்சுன்னு சொன்னால் மூணு நாலு நிமிஷம்தான் டைம். இன்னைக்கு இப்போ என்னோட சர்ஜரி மார்னிங் சர்ஜரி அதே பேஷண்ட்டு தான், அயோட்டிக் டிசெக்ஷனோட வந்தாங்க. அந்த டிசெக்ஷன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஆபத்துன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் டிசெக்ஷனை உண்டாகி கிட்டத்தட்ட 48 hours, அதாவது ரெண்டு நாளுக்குள்ளே டிசெக்ஷனை உண்டான 70%, அதாவது மூணில் நாலில் மூணு பேர் இறந்துருவாங்க. இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் சார்? இந்த அயோட்டிக் டிசெக்ஷன்றது வந்து முதல் வலி வரும், வலி வரும், நெஞ்சில் வலி வரும், பயங்கரமான வலி வரும். அதிகமாக பிபி இருக்கவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அயோட்டாவையும் பார்த்துக்கணும் அவங்க. ஓகே, இந்த நீங்கள் கேட்டிங்களே ஒரு கேள்வி, அதை தான் உங்களுக்கு முதவே சொன்னேன். இப்போ இங்கேருந்து தொடங்கும் போது இந்த சிம்டம்ஸ்னு ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துன்னா ஹார்ட்டில் மட்டும்தான் சிம்டம் வரும். சரிங்களா, கண்ணில் ஏதாவது தொந்தரவுன்னு சொன்னால் கண்ணில் மட்டும் தான் பிரச்சனை வரும். சரிங்களா, பட் இது எல்லா இடத்துக்கும் போகிறனால சிம்டம் எது வேணால் வரும். நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான், இந்த இங்கே இருதயத்தில் பக்கத்தில் இங்கே ஒரு வேல்வ் இருக்குது. இந்த வேல்வ் லீக் ஆச்சுன்னு சொன்னால் இந்த இது பெருசாச்சுன்னு சொன்னால் இந்த வேல்வ் லீக் ஆயிரும். இந்த வேல்வ் லீக் ஆச்சுன்னு சொன்னால் மூச்சு திணறல் வரும். இந்த இடத்த இந்த பகுதியில் பெருசாச்சுன்னு சொன்னால் இங்கே நரம்பு பேச்சுக்கூட நரம்பு இருக்குன்னு சொன்னேன், அவங்களுக்கு பேச்சு சரியா வராது, குரல் மாற்றங்கள் வரும். கண்டிப்பா சார், இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வந்துச்சுன்னு சொன்னா சில சமயத்துல அவங்க முழுங்கறதுக்கோ பிரச்சனை வந்துடும். சில சமயத்துல வாந்தி வரலாம், ரத்த வாந்தி வரலாம். இந்த இடத்துக்கிட்ட பிரச்சனை, அயோட்டால பிரச்சனை வந்துச்சுன்னா, இல்ல நுரையீரல் பக்கத்துல இருக்கனால நுரையீரல் அழுத்தும் போது நுரையீரல் இருந்து ரத்தம் வரலாம். இந்த பகுதியில இருந்துச்சுன்னு சொன்னா சில சமயத்துல கிட்னிக்கு போற ரத்தம் கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா கிட்னி பிரச்சனை வரலாம். அல்லது இந்த அயோட்டால பிரச்சனை இருந்தா வயிற்றுல பிரச்சனை வரலாம். அதே மாதிரி இந்த காலுக்கு போகிறதுனா சில சமயத்தில் காலுக்கு நடக்க முடியாமல் வரலாம் அவங்க. ஓகே, ஸோ எப்படி அதனால தான் இது எப்படி வேணால் வரலாம். எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் குரு அப்படின்னு பார்த்தா அயோட்டா தான் அப்படின்னு சொல்லி தெரியுது. குரு சரியாக இருந்தால் தான் வந்துட்டு நம்ம சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு ஏதாவது பெயின் இருக்குமா சார்? எங்கேயாவது பெயின், இப்போது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது, இதுக்கும் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதனால ஒரு பாதிப்பு வருது அவங்களுக்கு வந்துட்டு. இப்போ வயிறில், இப்போ சொன்னீங்க வயிறில் வரலாம், நெஞ்சில் வரலாம், உடம்புல எந்த பாகத்தில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு அங்கே அந்த இடத்துல ஏதாவது பெயின் இருக்கும், பெயின் இருக்கும், வலி வரும், வலி வரும். பட் வலி தான் வரணும்னு கிடையாது. என்னன்னா அந்த அன்யூரிசம் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50% மக்களுக்கு தான் வலி வரும், மீதி உள்ளவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது.
அதனால் வந்து அவங்க ரெகுலராக செக்அப் அதிகமாக பிபி இருக்கவங்கள பிபி கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி அவங்க அயோட்டாவை செக் பண்ணிகிட்டே இருக்கணும், ஸ்க்ரீனிங் பார்க்கணும். சில பேருக்கு தெரியாது சார் இந்த பிரச்சனை இருக்குது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே சில பேருக்கு இந்த காலையில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஆகலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே நம்மளுக்கு வலிக்குது, ஓ இதையும் நம்ம செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் செக் பண்ணலாம். ஒரு வேளை உங்ககிட்ட வரவங்க இல்லை ரொம்ப நாளாக எனக்கு ஹார்ட் வலிச்சிட்டே இருக்குது, எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டேப்லெட் வாங்கி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை செக் பண்ணணும். நிச்சயமாக செக் பண்ணணும். எவ்வளோ பேர் குரல் மாற்றம் ரொம்ப நாளாக வந்து குரல் மாற்றவங்களுக்கு இஎன்டி டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு ரெண்டு மூணு இஎன்டி டாக்டர் பார்த்து மூணாவது இஎன்டி டாக்டர் ஒரு சிடி ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் இந்த அயோட்டா வீங்கி வந்திருக்காங்க எங்கள்கிட்ட. ஓ மை காட், சிடி ஸ்கேனில் தெரியாத சிடி ஸ்கேனில் தான் தெரியும். அவங்க வந்து வெறும் தொண்டையில் பார்க்கும்போது சில சமயத்தில் அந்த சரியாக ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டுட்றாங்க. சில சமயத்தில் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அயோட்டாவில் ஸ்கேன் பார்க்கும்போது தான் அந்த நரம்பு பாதிப்பாகி அவங்களுக்கு குரல் மாற்றங்கள் வர்றது அப்புறம் தான் தெரிய வந்தது. ஸோ இஎன்டி டாக்டர் எங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அயோட்டாவில் பிரச்சனை இருக்கு, நீங்கள் அயோட்டா டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லி ரெஃபரே பண்ணியிருக்காங்க. சார் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹார்ட் வலிக்குது அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு இசிஜி பார்ப்பாங்க. ஸோ ஹார்ட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் அட்டாக் வரல, எதுவும் வரலன்னா அந்த ஒரு பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க, ஒரு இசிஜி பார்ப்பாங்க, இல்லை அதிகபட்சம் போனால் எக்கோ பார்ப்பாங்க, அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அது அதில் தெரியாமல் அயோட்டாவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அந்த இசிஜியில் எல்லாம் தெரியும், இசிஜியில் தெரியும், எக்கோவில் தெரிய வாய்ப்புகள் உண்டு, எக்கோவில் தெரிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் ஒரு சில பகுதி இந்த பகுதியில் உள்ள அயோட்டாவில் மட்டும் தான் தெரியும், மீதி உள்ள பகுதியும் சிடி ஸ்கேனில் தான் தெரியும். அடுத்த கட்டம் சிடி ஸ்கேனில் தான் தெரிய வரும், தெரிஞ்சால் அதனால தான் அந்த வீக் எப்படி இருக்குன்றது தெரிய வரும். ஸோ இந்த பாதிப்பு இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயம் அவங்க என்ன மாதிரி, முதல் மெயினாக அவங்களுக்கு முதல் வந்து ப்ரிகாஷன் தான் மெயினாக, அந்த சிகரெட் குடிக்கிறவங்க கட்டாயமாக நிப்பாட்டி தான் ஆகணும் சிகரெட். இல்லை சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் வருமா, இது இதனால் பாதிப்படைவாங்க? ஏன்னா சார் நிறைய எல்லாம் இப்போ கேன்சர் பேஷண்டே எடுத்துக்கோங்க சார், என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் வந்திருக்காது, கேன்சர் வந்திருக்காது. ஒரு நல்லவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எனக்கு என்னென்ன சாப்பாடு உண்டு, கடவுள் உண்டு, வேலை உண்டு, வெட்டி உண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கலாம். ஸோ இந்த விஷயம் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு தான் வருமா, இல்லை எல்லாருக்குமே வருமா, நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வருமா? இது 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 வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிகரெட் குடிக்கிறவங்களுக்கும் அந்த அயோட்டா வீக்காக இருக்கிறவங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக வரும், அதை தவிர நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வரும். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெனட்டிக் கண்டிஷன் அப்படி சொல்லுவாங்க, அதாவது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருப்பார், இல்லாட்டி எங்கள் அப்பாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா கொடுத்துருக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு அது மேனிஃபெஸ்டோவாக இருந்திருக்கலாம், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த ஜெனட்டிக் கண்டிஷனையும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் போய் நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், அது அதனால தான் வந்து நம்மளை ஏதாவது பண்ணிடும் கேட்கும் போதே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு ஹார்ட் அப்படின்னு சொன்னாலே ஹார்ட் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவாங்க, கழுத்து வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இந்த இந்த ஷோல்டர்ஸ் எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது அயோட்டா அப்படின்னு கேள்விப்படும் போது கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது. ஸோ மக்கள் யோசிப்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் யோசிப்பாங்க. ஸோ ஜெனட்டிக்காக வருது அப்படிங்கிறதும் சொல்லும்போது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கு. ஸோ இது இது இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மக்கள் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? அதுதான் இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டாலாக இருப்பாங்க, நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கலாம், சில பேர் இந்த விரலை வந்து வலிச்சுப்பாங்க, வலிச்சு வருவாங்க. ஆமாம் சார், அவங்களாம் வந்து ஆக்சுவலாக வந்து சில சமயத்தில் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்னு சொல்லுவோம், அந்த மார்ஃபான், அவங்களுக்கு அந்த வீக்காக இருக்கிறனால தான் அவங்களுக்கு அந்த இதை செய்ய முடியுது. இந்த ஜாயிண்டோட லிகமெண்ட் வீக்கா இருக்கு, அது வித்தப் காமிக்கிறது கிடையாது அப்பா, உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனையா? சோ அது வந்து அவங்களுக்கு அந்த வீக்கா இருக்குறது. ஓகே ஓகே. அவங்க மாதிரி ஆளுங்க, அதாவது ரொம்ப டாலா, ஒரு வந்து ஒரு 1.8 சென்டிமீட்டர், 1.8 மீட்டர் ஹைட்டா டாலா இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பண்ணிக்கணும் கட்டாயமாகவே, வந்து அவங்களாம் முன் வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் நாங்கள் ஃபேமிலிஸில் இருந்திருக்காங்க, அதாவது அவங்க அம்மா வந்து சர்ஜரிக்கு வந்திருப்பாங்க, கூட வந்த ரெண்டு பிள்ளைங்களையும் நாங்கள் ஸ்க்ரீன் பயனை பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும், இருந்திருக்கு இருந்திருக்கு. அதில் ஒருத்தங்களை ஃபாலோ அப்பில் வச்சு இன்னொருத்தங்களை ஆப்ரேட்டும் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி குடும்பம் குடும்பமும் ஆப்ரேட்டும் பண்ணியிருக்கோம். ஓகே சார், நீங்கள் சொன்னீங்க இந்த விரலை வளைக்கிறது பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளம் இருக்கும், எல்லாத்துக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் கிடையாது. சில பேர் கழுத்தை ஓயாமல் அப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஸோ அந்த நரம்பு, சில பேர் உடம்பு ஏதோ பண்ணுவாங்க, சில பேர் அந்த பழக்கம் ஃப்ளெக்சிபிள் பழக்கங்கள் வேறு, ஜாயிண்டோட இந்த ஜாயின் சதைகள் இருக்குல்ல அந்த டிஷ்யூ ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு, அதிகமாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதாவது தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஓவர் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, அதுவும் அந்த அதனால தான் இருக்குது, அவங்க அவங்களால அதை பண்ண முடியுது. அதே தான் அயோட்டாவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அயோட்டா வீக்காக வரதுக்கு. சரி, அயோட்டா இருக்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க சார்? இப்போது ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கவங்க ஸ்பீடாக நடந்தால் மூச்சு வாங்கும், ஸ்வெட் ஆகும், சில விஷயங்கள் இருக்குது. அயோட்டா இருக்கிறவங்க எப்படி? அதை தான் சொல்ல வரேன் நான், சில சமயத்தில் தெரியாது, அதை தான் சொல்ல வரோம்.
அதுதான் அவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கணும்னு சொல்ல வருது. சில சமயத்தில் இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. அதுதான் அவங்க ரெகுலராக. ஸோ அதனால தான் இந்த இது ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன். வந்து நான் சொன்னேன்ல, இந்த அயோட்டிக் அன்யூரிசம் இந்த பிரச்சனை வந்தாலே ஒரு 50% மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரும், தெரியும் வழி இருக்குன்னு, மீதி அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் அவங்கள ஸ்க்ரீன் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ முன்னாடி நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹார்ட்டோட விஷயத்தை பற்றி இவ்வளோ விழிப்புணர்வு கிடையாது. இல்லை சார், இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனிங்கு மாஸ்டர் செக்அப் பார்க்கும்போது எவ்வளோ பேர் முன்னாடியே வந்து அந்த கரெக்ஷனை பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி தான். ஸோ சேம் திங், அதே மாதிரி இந்த அயோட்டாவை இன்னும் கொஞ்ச நாள் ரெகுலராக அப்ராட்லாம் வந்துருச்சு. அந்த இது இதுலலாம் வந்து அந்த அப்ராட்ல ஃப்ளாரன்ஸ்லாம் வந்து அந்த ஸ்க்ரீனிங் நிறையா வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளில் அதுக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ அந்த அயோட்டான்றது ரெடியாக தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டியே வந்துச்சுன்னா அவங்களோட ட்ரீட்மெண்ட் மச் ஈஸியர், மச் பெட்டர். 50% மக்களுக்கு தான் வந்து வலி இருக்கும், 50% வலி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் சுத்தமாக சில விஷயங்கள், ஹார்ட் அட்டாக் வந்தாலே வலிக்காது தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவங்களாம் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எடுத்துக்கணுமா சார்? எடுத்துக்கிறது பெட்டருங்க. ஓகே, எடுத்துக்க. சுகர் இருக்கவங்களுக்கும் இது வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் உள்ளவங்களுக்கு அயோட்டிக் ப்ராப்ளம் வர்றது வாய்ப்புகள் குறைவு. சூப்பர். ஸோ ஹார்ட் அட்டாக்கும் அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கடவுளுக்கு கொடுத்துருக்காரு, அயோட்டா வர பிரச்சனைகள் வர்றது வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ சான்சஸ் இருக்குது. அதுக்கு ஏற்கனவே நானும் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கோம் நான். ஓகே, அது பற்றி சரி, இக்கரைக்கு அக்கறைக்கு அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து சில விஷயங்களை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இல்லை, இப்போ என்னென்னா, நான் படிக்கிற காலத்தில் இந்த அயோட்டிக் ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. அப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கன்னா வந்து இந்த அயோட்டிக் டிசெக்ஷன் சொன்னேன்ல, அப்போல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. சர்ஜரி பண்ணாலே பெரிய ஆகுது. இப்போ வந்து நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தி நிறையா வந்துருச்சு. இப்போல்லாம் வந்து அந்த சர்ஜரி, அயோட்டிக் சர்ஜரி பண்ணும்போது பண்ணி அவங்க ஆல்மோஸ்ட் நார்மலாக இருக்கிறாங்க. இப்போலாம் இப்படி பைபாஸ் சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணி, அதோட டிஃபிகல்ட் இது. டிஃபிகல்ட் சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னேன், இப்போ உங்கள் பைப் லைன் போகுதுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆமாம் சார். பைப் லைன் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு பைப் லைன் ஒரு ஃபேக்ட்ரிக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ அந்த பைப் லைன் மெயின் பைப் லைன் உடஞ்சிருச்சு, தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணும், அந்த பைப் லைனை தண்ணியை நிப்பாட்டி பைப் லைனை ரிப்பேர் பண்ணும். ஒரு உருவ நேரம் அவன் ரிப்பேர் பண்ணுறது. இந்த உருவ நேரத்துலையும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் ஃபேக்ட்ரிக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அதுவும் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். புரியுதுங்களா? அதுவும் ஃபங்க்ஷன் ஆகணும். ஆனாலும் இந்த பைப் லைன் ரிப்பேர் பண்ணால் தான் அடுத்த வேலை நடக்கும். இதுதான் அயோட்டிக் சர்ஜரி. இந்த பைப் லைனை நாங்கள் இங்கே டிஸ்கனெக்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுவோம். சர்ஜரி பண்ணுற சமயத்தில் இதுக்கப்புறம் போகக்கூடிய கிட்னியோ இதோ பாதிப்பு வரக்கூடாது. அதே சமயத்தில் பாதிப்பு வராமல் இந்த சர்ஜரியும் பண்ணி முடிக்கணும். அதனால தான் இது பைபாஸ் சர்ஜரியோட இன்னொரு டிஃபிகல்ட்டான சர்ஜரி. ரொம்ப ரிஸ்க் சார் இந்த சர்ஜரி. பைபாஸ் பண்ணவங்களே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் என்ன சொல்லுவாங்க, ஸ்பீடாக நடக்கக்கூடாது, ஹில்ஸில் ஏறக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, நான் அதையுமே கேட்டிருக்கேன். ஸோ மனிதர்கள் மனசுக்குள்ள அவங்க நினச்சிக்கிறாங்க ஒரு நார்மலாக டெலிவரி ஆனாலே நடக்கக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க மைண்டில் செட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற உங்களை மாதிரி நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்ஜரி பண்ணவங்க எப்படி சார் இருக்கணும்? இந்த சர்ஜரி பண்ணவங்களாம் கிட்டத்தட்ட நார்மல் லைஃப்பில் வந்துடலாம். எப்போ பிரச்சனை வரும்னு சொன்னால், பட் ஆனால் அவங்க லைஃப் லாங் இந்த ஃபாலோ அப்பில் இருக்கணும். அயோட்டிக் சர்ஜரி உள்ளவங்க பண்ணி முடிச்சாங்கன்னா லைஃப் லாங் ஃபாலோ அப்பில் இருக்கணும். இந்த சொன்னால் அந்த ஏற்கனவே அயோட்டா வீக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இந்த ஒரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். பிற்காலத்தில் இந்த சமயத்தில் இங்கே பிரச்சனை வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சர்ஜரி தனியாக திருப்பி பண்ணணும். அதுக்காக அவங்க ஃபாலோ அப்பில் ரெகுலராக இருக்கணும். அவங்கள அதிகமாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப அதிகமாக ப்ரெஷர், ரொம்ப தம் பிடிச்சி எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் உள்ளே இருக்க ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு அந்த அயோட்டா கிழிஞ்சு அந்த டிசெக்ஷன் உண்டாகி வந்துருக்கும். இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து திடீர்னு பார்த்துருக்கோம், ஜிம்மில் வேகமாக செட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இறந்து போகிறாங்க, கொலாப்ஸ் ஆகிறாங்க. பார்த்துருக்கோம் டிசெக்ஷன் ஆக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அயோட்டானால இறந்துறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையும் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஹார்ட் நம்மளுக்கு தெரியாதனால வந்து நம்ம ஹார்ட் அட்டாக் லேபிள் பண்ணிடலாம். பட் எக்ஸாக்டாக நம்ம ஸ்டடியெலாம் ஒன்று அவங்கள எடுத்து அட்டாப்சி பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். பட் ஆனால் வந்து யாருனாலையும் அது எக்ஸாக்டாக உள்ள பார்க்காத வரைக்கும் சொல்ல முடியாது. பட் அதுவும் காரணம், ஏன்னா வந்து அந்த ப்ரெஷர் ஏற்றும் போது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேர் அந்த ப்ரெஷர் ஏறும் போது அவங்க அந்த டயோட்டை கிழிஞ்சு அது உடஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. டிசெக்ஷன் சார், படித்த நிறைய பேருக்கு வந்து அயோட்டாவை பற்றி சில விஷயங்கள் இப்போ படித்தவங்களுக்கு இப்போ தான் சமீபத்தில் தான் தெரிய வருது. நிறைய பாமர மக்கள் இருக்காங்க, நிறைய கிராமத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வே இருப்பாங்க, மருத்துவமனைக்கே போக மாட்டாங்க, சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அயோட்டாவை பற்றி ஒரு தெளிவான விளக்கம், குட்டியாக தெளிவான விளக்கம் கொடுங்களேன் அவங்களுக்கு புரிகிற மாதிரி. அயோட்டா தான் உங்களோட பைப் லைன். ஓகே, பைப்லைன் சொன்னாலும் லைஃப் லைன் பைப்லைன் அண்ட் த லைஃப் லைன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் உங்கள் ரத்தமும் போது
அந்த இரத்த ஓட்டம் தான் உங்களோட உயிர் நாடின்னு சொல்றாங்க. சோ அதனால அதுதான், அது உடைஞ்சிச்சுன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு தண்ணி வராத மாதிரி போட உறுப்புகளுக்கும் தண்ணி வராது. சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான இரத்த குழாய். ஸோ உங்களோட லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கலாம் இது. கண்டிப்பாக இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அயோட்டாவை பற்றி நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். அதை தவிர்த்து இப்போ 29ஆம் தேதி வாக்கத்தான் நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி மக்களுக்கு கொஞ்சம் தெளிவானவர். நம்ம வரக்கூடிய இப்போ செப்டம்பர் 19 அன்னைக்கு தான் வேர்ல்ட் அயோட்டிக் அவேர்னஸ் டே நடத்துகிறோம் நாங்கள். ஓகே. ஸோ இந்த அயோட்டா பற்றி மக்களை விழிப்புணர்வு உண்டாக்கணும். ஸோ இந்த மார்ஃபான்ஸை பற்றி தெரியணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதனால. ஸோ அதை இன்னொரு விழிப்புணர்வுனா அந்த வேர்ல்டு ஹார்ட் டே ஒட்டி நாங்கள் ஒரு சிம்ஸில் இருந்து ஒரு வாக்கத்தான் ரெடி பண்ணியிருக்கோம். காலைல 5:30 சண்டே கம்மிங் 29th சண்டே மார்னிங் நம்ம சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருந்து கொடம்பாக்கம் வரைக்கும் கோயம்பேடு வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு வாக்கத்தான். ஸோ யூஆர் ஆல் வெல்கம். எல்லாரும் கலந்துக்கணும். ஸோ இதயத்தை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை டாக்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். தேங்க்யூ. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kundrathur. For booking call 7825-806-806. Hola! Your dream vacation to Sri Lanka starts from Rs. 24,999 only with GT Holidays.